இன்றைய நிகழ்ச்சியில் அசாமிய விடுதலை வீரர்கள் மணிராம் தீவான் அவர்களையும் பியாலி பருவா அவர்களையும் நினைவு கூறுவோம் அவர்கள் இருவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மரணத்தை தழுவி தியாகிகள் ஆனார்கள் அந்த இரண்டு பேரும் இணைந்து அஸ்ஸாம் விடுதலைக்காக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சியைத் தொடங்கினார்கள் மணிராம் திவான் அவர்கள் அசாமிய அரசரது அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பதில் தீர்மானமாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷாருக்கும் பர்மியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட என்டோபா ஒப்பந்தத்தை அவர் கடுமையாக எதிர்த்தார் பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் அசாமிய இளைஞர்களை இணையும்படி மணிராம் வேண்டினார் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர புரட்சிவாதிகளின் குழு ஒன்றை ஏற்படுத்தினார் பியாலி பருவா மணிராமுடன் இணைந்தார் அவர்கள் இருவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் விடுதலை போரில் பிரிட்டிஷாருக்கு எதிரான சதியின் பின்னணியில் இருந்த மூளைகள் ஆவர் மணிராம் அவர்கள் கல்கத்தாவில் இருந்து புரட்சி பருவா அவர்கள் அசாமில் இருந்து அந்த திட்டங்களை துணைநிலை தலைவராக இருந்து செயல்படுத்தினார் அஸ்ஸாம் மாநிலத்தில் நிலவும் ஆகோ மாற்றியை வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக முதல் இந்திய விடுதலைப் போரை மணிராம் நினைத்தார் கல்கத்தாவில் இருந்து மணிராம் பியாலி பருவாவுக்கு சங்கீத மொழியில் கடிதங்களை அனுப்பி வைத்தார் அந்த கடிதங்களில் அசாமின் வெளிப்படையான அரச வாரிசான இளவரசர் கண்டர்பேஸ்வர் அவர்களை பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட தூண்டினார் அதற்கான உதவிகளை கோலாகாட் டிப்ரூகர் ஆகிய பகுதிகளில் இருந்த சிப்பாய்களின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் துர்கா பூஜை தினத்தன்று அவர்கள் ஜோர்காட்டை நோக்கி படையுடன் நடந்து கண்டர்பேஸ்வர் அவர்களை அரசாக நியமிப்பது என்பது இவர்களது திட்டமாகும் எனினும் அவர்களது ரகசிய கூட்டங்களிலிருந்து எப்படியோ இந்த திட்டம் வெளியே தெரிந்துவிட்டது மணிராம் திவான் அவர்கள் கல்கத்தாவில் கைது செய்யப்பட்டார் பியாலி பருவா ஜோர்ஹாட்டில் கைதானார் அவர்கள் மீது துரோக குற்றம் சாட்டி பிரிட்டிஷ் அரசு விசாரித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் பொதுமக்கள் முன்னிலையில் ஜோர்ஹாட்டில் இருவரும் பிரிட்டிஷாரால் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டனர் ஒவ்வொரு பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்றும் அஸ்ஸாம் மாநிலத்தின் மக்கள் இந்த இரு இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளுக்கும் தங்களது அஞ்சலிகளை செலுத்த ஒன்று சேர்கிறார்கள் இம்மாபெரும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம் இன்றைய தினத்தில் குஜராத் எழுத்தாளர் நர்மதா சங்கர் தேவ் அவர்களையும் நினைவு கூறுவோம் பிரபலமாக இவர் நர்மதா என்று அழைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இதே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் காலமானார் நர்மதா அவர்கள் தேசியவாதத்தையும் நாட்டு பற்றையும் அவரது புகழ்பெற்ற பாடல்கள் மூலம் பரப்பினார் அவற்றுள் இரண்டு இவை சாகு ஜீவஜங் ஜெய் ஜெய் காராவி குஜராத் ஆகியவையாகும் இப்போது இவரது பாடல் குஜராத்தின் மாநில கீதமாக உள்ளது இந்த பாடலில் குஜராத்தின் அடையாளங்களை கருதப்படும் பண்பாட்டு குறியீடுகளை பட்டியலிட்டுள்ளார் கவிஞர் காந்தியடிகள் அவர்களும் தனது அகிம்சை தத்துவத்திற்கு நர்மதா அவர்களுக்கு நன்றி செலுத்தியுள்ளார் நர்மதா அவர்கள் குஜராத்தி உரைநடையின் தந்தையாக கருதப்படுகிறார் குஜராத்தில் புனைவு வடிவங்கள் பலவற்றை அறிமுகம் செய்தவர் நர்மதா அவர்கள் இலக்கியத்தின் யோசனைகளின் மண்டலமாக மட்டும் திகழ்ந்தவர் அல்ல அவர் சமூக சீர்திருத்தங்களிலும் ஆர்வமுடைய செயல்பாட்டாளர் ஆவார் மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசினார் விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக ஆர்வத்துடன் போரிட்டார் அவர் தனது சொந்த வாழ்க்கையிலேயே சீர்திருத்தத்தை நடத்தி காட்டியவர் பேசுவது ஒன்று நடப்பது வேறொன்று என்கிற நிலை அவரிடத்தில் இல்லை நர்மதா அவர்கள் மதவெறிக்கும் பழம் மரபுக்கும் கடுமையான எதிர்ப்பாளர் ஆவார் அந்த மாபெரும் தேசக் கவிஞருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம் இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி இப்ராஹிம் கான் அவர்களையும் நினைவு கூறுவோம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இதே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் பிரிட்டிஷாரால் கொலை செய்யப்பட்டவர் இப்ராஹிம் கான் மத்திய பிரதேசின் மால்வா பிரதேசவாசி இப்ராஹிம் அவர்கள் முதலில் கிழக்கிந்திய கம்பெனியின் போர் வீரராக இருந்தார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த இந்திய முதல் விடுதலை போரில் போராட்ட வீரராக இணைந்தார் பிரிட்டிஷ் துருப்பால் இவர் பிடிக்கப்பட்டு இருபத்தாறு பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார் இந்த மண்ணின் மைந்தருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம் இன்றைய நிகழ்ச்சியில் நீரேந்திரலால் அதிகாரி என்னும் புரட்சிகர விடுதலை வீரரையும் நினைவு கூறுவோம் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இதே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் காலமானார் யுகாந்தர் கட்சியின் உறுப்பினரான நிரேந்திரலால் அதிகாரி இருபத்தி மூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அன்று புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டார் டாக்கா மத்திய சிறையில் அவர் வைக்கப்பட்டார் ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அன்று இஜ்லி முகாமிற்கு அவர் மாற்றப்பட்டார் அங்கு அவர் காலமானார் அந்த மாபெரும் தியாகிக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம்